ஆயக்கரைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பளிங்கு வாராத இடர் படிகிணறமும் பவழ செவ்வாயும் கடிகமழ்பூன் தாமரை போர் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளரும் வழிநடத்தருமான ஜிஆர் மாமா அவர்களே மற்றும் நல்லதொரு இந்த நிகழ்வினை முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக கண்டும் கேட்டும் இன்புற காத்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில மகா பெரியவர் பற்றி நிறையவே சிந்திக்க இருக்கிறோம். கடந்த 100 ஆண்டு இந்த உலகத்திற்கு, குறிப்பாக பாரத தேசத்திற்கு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தந்த ஒரு பெரிய அருட்கொடை நம்முடைய மகா பெரியவர். ஒரு 100 ஆண்டுக்கு ஒருவர் தான் தோன்றுகிறார். கடந்த 100 ஆண்டிலே ஆன்மீகத்துக்கு மகா பெரியவர் என்று சொன்னால் அரசியலுக்கு மகாத்மா காந்தி, கவிதைக்கு பாரதி தாகூர். இப்படி கடந்த 100 ஆண்டு பல மாணிக்கங்களை, முத்துக்களை நமக்கு தந்தது. இந்த 100 ஆண்டு அதுபோல் யாரை தருமோ தெரியாது. பெரியவரை நினைக்கும் பொழுது பூரணம் என்கின்ற ஒரு வார்த்தையும் நினைவுக்கு வரும். நாம் யாரை வாழ்த்தும் பொழுதும் 100 ஆண்டு வாழ்க, தீர்காயுஷோடு இரு என்று வாழ்த்துவது என்பது நம்முடைய மரபு, வழக்கம், பண்பாடு. ஆனால் 100 ஆண்டுகள் நாம் வாழ்கிறோமா என்றால் அது கேள்விக்குறி. இன்றைக்கு 80 வயது வாழ்வது என்பதே ஒரு மிகப்பெரிய பூரணமான வாழ்வாக கருதப்படுகிறது. 80ஐயே சதாபிஷேகம் என்று சொல்லி சதத்திற்கு நிகராக கருதி நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய வாழ்க்கை அந்த அளவிற்கு பாடுகள் மிகுந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நடுவிலே ஒரு மகத்தான சன்னியாசியாக, மடாதிபதியாக மகா பெரியவர் அவர்கள் பூர்ணமான 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்துவிட்டு முக்தி பெற்ற ஒருவர். எனக்கு தெரிந்து ஞானியர்களை பட்டியலிட்டால் வைணவத்திலே ஸ்ரீ ராமானுஜரும், அதற்கு பின் ஸ்ரீ வேதாந்த தேசிகனும், அதற்கு பிறகு நம்முடைய மகா பெரியவரும் தான் பூரணமான ஒரு ஆயுளை வாழ்ந்தவர்கள். அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, இறைவன் அவர்களுக்கு அந்த ஆயுளை நமக்கு வழிகாட்டுவதன் பொருட்டு வழங்கினார். அவர்கள் அவதார புருஷர்கள். ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம். அதே போல வேதாந்த தேசிகன் திருமலையினுடைய, அங்கிருக்கக்கூடிய மணியாகிய கண்டத்தின் அவதாரம். நம்முடைய மகா பெரியவரே பரமேஸ்வரனின் அவதாரம், திருப்பதி வேங்கடவரின் அவதாரம் என்று எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். அனைத்தும் அவருக்கு பொருந்தும். மகா பெரியவர் அவர்கள் இந்த மண்ணில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு நல்லது என்பதை தன் வாழ்நாளெல்லாம் உபதேசம் செய்தவர். குறிப்பாக அவருக்கு 2 போஸ்ட், ஒன்று வந்து அவர் மடாதிபதி, இன்னொன்று சன்னியாசி. மடாதிபதியாக அவர் பிராமணர்களை நெறிப்படுத்துகின்ற, வழிபடுத்துகின்ற ஒரு கடமையை கொண்டிருந்தார். சன்னியாசியாக இந்த உலகத்திற்கு பொதுவானவராக, எல்லோருக்கும் வேண்டப்பட்டவராக அவர் திகழ்ந்தார். இதில் இன்றைக்கு ஒரு மடாதிபதியாக அவர் பிராமணர்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களுடைய முக்கிய கடமை என்பது எது, அந்த கடமையை அவர்கள் தவறாமல் எப்படி செய்ய வேண்டும், செய்ய தவறினால் என்ன ஆகும் என்பதை
அவர் பல தருணங்களில் பல இடங்களில் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஒரு பிராமணன் என்பவன் பருவத்திலே உபநயனம் செய்விக்கப்பட்டு பூணலணிந்து காயத்ரி மந்திரத்தை தவறாமல் ஜபிக்கின்றவனாக, மூன்று வேளை ஜபிக்கின்றவனாக, மூன்று வேளை இல்லைனாலும் ஒரு வேளையாவது ஜபிக்கின்றவனாக வாழ்நாள் வரை தன்னுடைய கடமையை தொடர வேண்டும், அப்படி தொடர்ந்தால்தான் அவன் பிராமணன் என்று அறுதியிட்டு உறுதியாக வலியுறுத்தி சொல்லுகிறார் மகாபெரியவர். காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பழமொழி போல ஒரு கருத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். காயத்ரிக்கு மேல் மந்திரம் இல்லையாம், அதே போல அம்மாவுக்கு மேல தெய்வம் இல்லை, அதே போல காசிக்கு மேல் தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமணமான விரதமும் இல்லை. அதாவது விரதம்னு சொன்னா ஏகாதசி, உயர்ந்த உறவுன்னு சொன்னா தாய், பெரிய தீர்த்தம்னு சொன்னா கங்கை, அதே போல உயர்ந்த மந்திரம் எது அப்படின்னு சொன்னா காயத்ரி மந்திரம். இந்த கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். உபநயனம் தரித்த ஒருவனுக்குத்தான் சாஸ்திர சடங்குகள் செய்வதற்கான அதிகாரம் கிடைக்கிறது, தகுதி வருகிறது. குறிப்பாக அக்னியை தொட்டு காரியங்கள் செய்வது என்று இருக்கிறது, நிறைய சடங்குகள் நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு பிரம்மச்சாரி நிலையில் உபநயனம் அணிவிக்கப்பட்டவனாக இருக்கணும். பிராமண வயிற்றில் பிறந்ததனால் மட்டுமே ஒருவன் பூரணமான பிராமணன் ஆகிவிடுவதில்லை. அவனுக்கு எப்போ பூணூல் போடப்படுகிறதோ, உபநயனம் என்று சொல்லப்படுகிற உபநயனம் பூணூல் அணிவிக்கப்படுகிறதோ, அப்பொழுதிருந்து தான் அவன் பிராமணனாக கருதப்படுகிறான். நயனம்னு சொன்னால் கண், உபநயனம் என்று சொன்னால் இன்னொரு கண் என்று அர்த்தம். நமக்கு இறைவன் ரெண்டு கண்களை கொடுத்துருக்கான், மூன்றாவது கண் இந்த உபநயனம். இது அந்த மூன்றாவது கண்ணை மறைமுகமாக கொண்டிருக்கிறது. கண்களை, இந்த ரெண்டு கண்களை மூடி காயத்ரி ஜபிக்கும் பொழுது அந்த மூன்றாவது கண் திறந்து கொள்ளுகிறது. அது அரிய காட்சிகள், இந்த ரெண்டு கண்களுக்கு தெரியாத காட்சிகளை எல்லாம் பார்க்கிறது, புரிந்து கொள்ளுகிறது. நமக்குள்ளே ஞானம் ஏற்படுகிறது, தெளிவு ஏற்படுகிறது. அதனாலே பெரிய அமைதி உருவாகிறது. அதற்கு அடித்தளம் போடுவது, அதற்கு வந்து நமக்கு உற்ற துணையாக இருப்பது காயத்ரி. அந்த காயத்ரியை நமக்குள்ளே பூட்டுகிற ஒரு நிகழ்வு தான் உபநயன நிகழ்வு. அதனால தான் பூணூல் அணிவித்தல் என்பது ஒரு முக்கிய சடங்காக பிராமணர்களிடையே கருதப்படுகிறது. இந்த பூணூலை பற்றி கூட ஒரு அழகான கருத்து இருக்கிறது. ஒரு பிராமணனுக்கு 7 வயசு தொடங்கி 2 மாதம் இந்த காலகட்டத்தில் தான் செய்யணும். அதாவது 7 வயசு 2 மாதம் ஆகியிருக்கும் பொழுது பூணூல் போடுவதற்கு மிக உகந்த தகுதியான சரியான பிராயம் அப்படின்னு பெரியவர் சொல்றார். வைசியர்கள், அதாவது 4 வகை வருணத்தில் பிராமணர்களுக்கு தான் இந்த விஷயம். வைசியர்கள் வந்து 16 வயது வரை அவர்கள் வந்து காலம் எடுத்து போட்டுக்கொள்ளலாம், அவர்களுக்கு அதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிராமணர்கள் அவர்களுக்கு ரொம்ப குறைந்த வயசு, இந்த 7 வயசு 2 மாதம் இல்லைன்னா போனா போயிட்டு போகிறது, 8 வயசுக்குள்ளே போட்டுக்கணும். அதாவது அதே சமயம் அந்த பூணலை கூட தை மாதத்திலிருந்து ஆனி மாதத்திற்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, சூரியன் இந்த காலகட்டத்தில் தான் வட பாகத்திலே சஞ்சாரம் செய்கிறான். இந்த காலகட்டம் தான் கல்யாணம் செய்து கொள்வதற்கும் மிகச் சரியான காலகட்டம். குறிப்பாக சித்திரை வைகாசி ரொம்ப ஒரு விசேஷமான காலம். இந்த காலத்தை உத்தராயண காலம் என்று சொல்லுவோம். பூணூல் போட்டுக்கொள்ளவும் திருமணம் செய்து கொள்ளவும் உத்தராயண காலமே மிக உகந்த காலம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்திலிருந்து ஆனி மாதத்துக்குள்ள எப்போ வேணாலும் நல்ல முகூர்த்தத்தில் இவைகளை செய்து கொள்ளலாம். பிராமணர்கள் உபநயனத்திற்கு 7 வருஷம் 2 மாதம், போனா போயிட்டு போகிறதுன்னு 8 வருஷம் வரைக்கும் என்று காலகதி முதற்கொண்டு அவர் அறுதியிட்டு இந்த விஷயத்தில் எடுத்து சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், அதில் குறிப்பாக மாசியில் போடுகிற பூணூல் அது ரொம்ப சிறப்பானது, மாசி பூணூல் பாசி படரும் என்று பழமொழியே உண்டு அப்படிங்கிறார். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. கல்யாணத்தும் போது பூணூல் போட்டுக்கலாம் என்று கல்யாண மாப்பிள்ளைக்கே முதல் நாள் வந்து அப்போ தான் பூணூல் போட்டு
அவனை பிரம்மச்சாரியாக்கி அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்திற்கு நாம் அவனை ஆட்படுத்துவதற்கு தயாராகிறோம். கேட்டால் அதற்கு 1000 காரணங்கள் நாம் சொல்லுவதற்கு தயாராக இருக்கும். என்னுடைய சூழல் அப்படி, என்னுடைய ஊர் அப்படி, நான் இருக்கிற இடம் அப்படி, என்னுடைய உத்தியோகம் அப்படி, இப்படி காரணத்திற்கா பஞ்சம். நாம் வந்து நிறைய காரணங்களை இம்மட்டிலே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் கூடாது என்று இந்த கருத்தை சொல்லும் பொழுதே மகாபிரிவா வந்து ரெண்டு பெரிய உதாரணத்தையும் சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே பூநூல் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறிய வயசிலேயே தரித்து கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் எனக்கு பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றா. அதில் ஒருத்தர் ஞான சம்பந்தர், இன்னொன்னர் வந்து ஆதிசங்கரர். இவாளுக்கு என்ன ஒரு பெரிய சக்தின்னு சொன்னால், இவாளுக்கு ஏகசந்திர கிரகி அப்படின்னு பேர். அதாவது ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டாலே கப்பனை பிடித்து கொள்வார்கள். பொதுவாக இளம் வயசு வந்து ஆற்றோரத்து பூமி மாதிரி, ஆற்றோரத்து பூமியில் எப்பொழுதுமே நீர்வளம் இருக்கும். விதையை போட்டுட்டா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், வளர்ந்துடும். அதுபோல் சின்ன வயசில் காயத்ரி மந்திரமாகட்டும், மற்ற உபஸ்தான மந்திரங்களாகட்டும் சொல்லி கொடுத்தா அப்படியே உட்காந்துரும், இறக்கும் வரை அது நம்மை விட்டு போகாது. ஒருவேளை கோமா வந்துட்டு கோமாலேருந்து மீண்டெழும் பொழுது கூட இந்த பால்யத்தில் 10 வயசுக்கு உட்பட்ட நினைவுகள் இருக்கிறது, அப்பொழுது கேள்விப்பட்டவை, அப்பொழுது பார்த்தவை, அப்பொழுது பேசியவை, அப்பொழுது நமக்குள்ளே புகுந்தவை போகாது, அழியாது. இந்த பருவத்துக்கு அப்படி ஒரு சக்தி. அதனால இந்த விஷயத்தை ரொம்ப அறுதிட்டு சொல்றார் பெரியவர். ராஜ சூடாமணி தீட்சதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, காயத்ரி ஒருவன் மனதிற்குள் எப்ப புகணும் தெரியுமா? காமம் புகுமுன் காயத்ரி புகுந்துடணும். காயத்ரி புகுமுன் சரஸ்வதி வந்துடணும். சரஸ்வதி வந்து சேர்ந்துடணும், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் காயத்ரி, அதுக்கப்புறம்தான் இந்த லோகாயுதமான வாழ்க்கைக்கு தேவையான, வம்சவருத்திக்கு தேவையான காமம் இருக்கே, காமன் என்று சொல்லப்படுகிற மன்மதனும் ரதியும் அதுக்கப்புறம்தான் நமக்குள்ள நுழையணும். இதுதான் சரியான அடுக்கு அப்படிங்கிறார். இதில் ஞான சம்பந்தனை பற்றி சொல்லும் பொழுது, ஞான சம்பந்தர் முருகன் அவதாரம், சங்கரர் வந்து பரமேஸ்வரர் அவதாரம். ஆனால் இவர்கள் வந்து பூநூல் போட்டுப்பதற்கு முன்பே கவி பாடியவர்கள். ஆனாலும் இவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக தெய்வாம்சம் கொண்டவர்களாக, தெய்வ பிறவியாக, ஞானம் உடையவர்களாக இருந்த போதும் இவர்கள் உபநயனம் என்கின்ற சடங்குக்கு உட்பட்டு பூநூல் அணிந்து கொண்டார்கள். 3 வேளை சந்தியாவந்தனம் செய்தார்கள், காயத்ரி ஜபித்தார்கள். இவர்களே ஜபித்திருக்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறார் பெரியவர். அடுத்து இதுக்கு வந்து வயசு நிர்ணயத்திற்கு ஒரு காரணம் உண்டு. நான் சொன்னது போல காமன் உள்ளே போகும்போது காயத்ரி போகணும்னு சொன்னேன் இல்லையா, அது அதனால தான் வயசை நிர்ணயம் பண்ணி இந்த விஷயத்தில் சொல்லியிரு. தாமதமாக பண்ணால் என்ன அப்படின்னு சொன்னால், அதுவும் இன்றைய வாழ்வியலில் வந்து கெட்டது கண்ணில் போடுவதற்கு நிறைய வாய்ப்பு. ஒரு கைபேசி போகிறோம், அதுக்குள்ளே இன்றைக்கி இல்லாத கடராவியே கிடையாது. உள்ளுக்குள்ளே அது வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நுழையும் பொழுது அந்த நல்ல விஷயம் இது வந்து உட்கார்ந்த அளவு ஆழமாக அழுத்தமாக உட்காராது. அடுத்தது அதை நினைக்கும் போது இது ஞாபகத்துக்கு வந்து ரெண்டும் கலந்து தோஷம் ஏற்படும். கண்ணை மூடி எப்பொழுது நாம் மனசை அடக்க முயற்சி செய்கிறோமோ அப்போதான் இந்த மனசுக்குள்ளே தேங்கி கிடக்கிற, மனசுக்குள்ளே அடப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் பீரிட்டு வெளியே வரப்பா இருக்கும். இது வந்து மனதினுடைய இயல்பு. மனதினுடைய இயல்பை பற்றி ஒரு அழகாக ஒரு கதை உண்டு. ஒருத்தன் காத்தால 8 மணிக்கு ஒரு 30 மணி நேரம் தினசரி தியானம் செய்யணும், புலன்களை அடக்கி எதுவுமே நினைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் உட்காறான். இப்போது பக்கத்து வீட்டில் ஒரு நாட்டியக்கூடம், அங்கே வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறான். அப்போ சரியாக 8 மணிக்கு ஒரு பொண்ணு காலில் சலங்கையோடு அங்கே வருவா. அப்படி வர்ற அந்த பொண்ணு மல்லிகைப்பூ வச்சுன்னு வருவா. மல்லிகைப்பூ வாசனை நம்ம மூக்க தொலைக்கும். இவர் தியானம் பண்ண உட்காரும் பொழுது மிகச்சரியா ஜல் ஜல்னு அவருடைய கால் கொலுசு சப்தம் கேட்கும், மல்லிகைப்பூ வாசனை வரும். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, இது என்னடா அது, இந்த இது வந்துட்டு போன பிறகு நாம் தியானத்தில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டார். இப்போ மறுநாள் அவர் வந்து 8 மணிக்கு உட்கார்ந்த பொழுது, இப்போ அந்த பொண்ணு வரலை, மல்லிகைப்பூ வாசனையும் வரலை, ஆனால் மனசு ஒருவேளை அவள் வருவாளோ
சத்தம் கேட்குமோ வாசனை வருமோ அப்படின்னு முதல்ல அதை தான் நினைச்சது. அதாவது மனதை நாம் அடக்க முயலும் பொழுது அது பீரட்டி எழுவதற்கு முயற்சி செய்யும். அப்ப என்னதான் வழி அப்படின்னா, மனதை அறிய முயற்சி செய்யும் பொழுது அது அடங்கும். அதாவது நன்றாக கேளுங்கள், அடக்க அறிய. அடக்க முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அது பீரட்டி எழும், அறிய முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அது நமக்கு வசப்படும். அதனால நாம வந்து அறிய முயற்சி செய்யணும், அப்பதான் அது நமக்கு வசப்படும். நமக்குள்ள குப்பைகள் விழுந்திருக்க கூடாது. நமக்கு வந்து இந்த லோகாயுதமான விஷயங்கள் தெரிவதற்கு முன்பே இதெல்லாம் வந்துருதுன்னு சொன்னால் ரொம்ப சுலபம், கெட்டியா பிடிச்சுருவோம். தப்பானதெல்லாம் உள்ள விழுந்து விழுந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வரும்பொழுது ஏதோ நானும் பொருள் போட்டுக்கொண்டேன், நானும் காயத்ரி சொன்னேன் அப்படின்னு பேருக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குமே தவிர, அதனால் நமக்கு கிடைக்கிற பயன் என்பது எந்த அளவு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால தான் பருவத்தில் அதை செய்யணும் அப்படின்னு. இதை பற்றி சொல்லும் பொழுது மகாபிரிவா ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொல்றா. அதாவது தவறாக பேருக்கு காயத்ரி சொல்லுவதை விட நாத்திகமாக இருந்து விடுவது மேல். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இதனடா கடவுளே இல்லைன்னு சொல்றவே மேல்னு இந்த இடத்துல சொல்றாளேன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம் சொல்றா தெரியுமா, கடவுளே இல்லை என்று சொல்லுபவனிடம் கூட ஒரு கொள்கை உறுதியாவது இருக்கு, உங்ககிட்ட அது கூட இல்லை. அதனால உன் முன்னாலே தப்பா அல்லது லைப் இல்லாமல் பேருக்கு காயத்ரி சொல்லுகின்றவன் முன்னால் ஒரு நாத்திகன் மேலானவன் அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல பெரியவர் எடுத்து வைக்கிறார். இது காயத்ரிக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புனா, அதனோட 24 அக்ஷரம், 8 எழுத்து கொண்ட 3 பாதங்கள். அதனால காயத்ரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா திரிபதா காயத்ரி அப்படின்னு தான் காயத்ரிக்க பேர். காயத்ரின்னு சொன்னாலே 24 அக்ஷரம் தான், ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு பாணம் போல. அதனால அதை நாம் இடைவிடாமல் சொல்லும் பொழுது அது நமக்கு அளிக்கின்ற பயன் அளவிற்கு அதிகமானது. ஒரு வைதீகர் மகா பெரியவர்கிட்ட வர்றார், பழுத்த சிவப்பழமா இருக்கார், கழுத்துல ருத்ராட்சம், தோளில் பூனல், உடம்பெல்லாம் திருநீர், பஞ்சகச்சம் கட்டி கொண்டு மகா பெரியவரை பார்க்க வர்றார். ரொம்ப கஷ்டப்பட்டு காத்திருந்து பெரியவரை தரிசனம் செய்துகிறார். செய்துட்டு எனக்கு உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு வந்து வாழ்க்கை வெறுத்து விட்டது, நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன், இனிமே நான் அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால் நான் இனிமேல் யோக மார்க்கத்திலேயும் தியான மார்க்கத்திலேயும் போவது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கலாம் தான், ஆனால் சன்னியாசம் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இல்லை, இன்னும் எனக்கு சில குடும்ப கடமைகள் இருக்குது அப்படின்னு உடனே, சரி என்ன வேணும் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு உடனே, உங்ககிட்ட இருந்து எனக்கு மந்திரோபதேசம் ஆக வேண்டும், நான் அந்த மந்திரத்தை ஜபித்து கடை தேரணும் அப்படின்னு மந்திரோபதேசத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். ஒரு குரு கிட்ட மந்திரோபதேசம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு அந்த மந்திரத்தை தியானித்து கடை தேறுவது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் அதை கேள்விப்பட்டு அப்படி அதுக்காக வந்திருக்கார். அப்போ அவருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா, அவருடைய தோளில் கிடக்கிற பூநூலை பார்த்துவிட்டு, உங்களுக்கு சின்ன வயசுலேயே உபநயன் ஆயிடுத்து தானே என்று கேட்டார். ஆமாம் அப்படின்னும் பொழுது, அப்பொழுது உங்களுக்கு மந்திரோபதேசம் ஆகியிருக்க வேண்டுமே அப்படின்னார். இவர் திருத்திருன்னு முடிச்சார், எனக்கு மந்திரோபதேசம்லாம் ஆகலையேன்னு சொல்லும் பொழுது, இல்லை ஒரு துண்டை போத்திண்டு யாருக்கும் தெரியாமல் உங்கள் அப்பா பூநூல் கல்யாணத்தின் போது உங்கள் காதில் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார் இல்லையா காயத்ரின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆமாம் சொன்னார், அதை நீங்கள் தினசரி சொல்கிறேடா அப்படின்னும் பொழுது, நான் எப்பெல்லாம் சத்தியாவந்தனம் பண்ணுறேனோ அப்பெல்லாம் சொல்கிறேன், எப்பெல்லாம் சத்தியாவந்தனம் பண்ணுவேன், எனக்கு எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அப்படின்னு. அப்போ சொல்கிறார், இல்லை எனக்கு தெரிந்து அதை விட ஒரு சிறந்த மந்திரம், மேலான மந்திரம் எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே மந்திரோபதேசம் ஆகிவிட்ட காரணத்தினாலே, அதை விட மேலான மந்திரம் எனக்கு தெரியாத காரணத்தினாலே இந்த இடத்தில் உங்களுக்கு என்னால் உதவ இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இத்தனை பெரிய மேலான மந்திரத்தை உபதேசமாக பெற்றுவிட்டு அது மேலானது என்று தெரியாமல் எப்பொழுதோ நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். மந்திரோபதேசம் பெற்ற காயத்ரியை தியானிப்பதை விடவா நமக்கு ஒரு நேரம் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி, இனிமேலாவது நீங்கள் 3 வேளை சந்தியாவந்தனம் செய்து அந்த சந்தி சந்தர்ப்பத்தில்
காயத்ரி உபாசனை செய்யுங்கள், உங்களுக்கு எல்லா க்ஷேமமும் உண்டாகும்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். இதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொரு அரிய கருத்தை அவர் இந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறார். அதாவது மூன்று தலைமுறை காயத்ரியை விட்டவன் பிராமணனே இல்லை அப்படிங்கிறார். இன்னைக்கு அது ரொம்ப பேருக்கு பொருந்தும். இன்றைக்கு நம்முடைய பேரன் பெத்திகள் அமெரிக்காவில் வசிக்கிறார்கள். அங்கெல்லாம் பூனல் போட்டுக்கொண்டு தினந்தோறும் சந்தியாவந்தனம் செய்வதற்கான சூழல் கிடையாது. பண்ணுறவா பண்ணி கொண்டு இருக்கிறா, ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அதில் இருக்கக்கூடிய தீர்க்கம் எவ்வளோன்னு தெரியாது. பூனல் ஆயிருந்தா தானே சரி. இன்றைக்கு தாத்தாவாக இருக்கிற நாம், நம்முடைய பிள்ளை, அதுக்கப்புறம் நம்ம பேரன் பிள்ளை, இவர்கள் ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணி எல்லாம் செய்கிறோமா? தாத்தாவே பண்ணுறதில்ல, அப்போ பிள்ளை எப்போ பண்ணுவான்? பிள்ளையே பண்ணுறதில்ல, அப்போ பேரன் எப்போ பண்ணுவான்? இது கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை. இந்த மூன்று தலைமுறை சந்தியாவந்தனம் பண்ணாமல் காயத்ரியை ஜபிக்காமல் விட்டு விட்டவன் இருக்கிறான் அல்லவா, அவன் யார் தெரியுமா? அவன் பிராமணனே இல்லை. பிராமண ஜாதியில் பிறந்திருந்தாலும், பிராமணன் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவன் பிராமணன் இல்லை. பிராமண பந்து, அதாவது ஒரு பிராமணனுக்கு சொந்தக்காரன் அவன். அவனுக்கு சுற்றி அவனை சுற்றி நிறைய பிராமணர்கள் சொந்தக்காரர்கள் இருந்தால் அவ்வளோதான், அவன் வந்து பிராமண பந்து. அதாவது பிராமணர்களை அவன் உறவாக கொண்டிருக்கிறான் அவ்வளோதானே தவிர, அவன் பிராமணத்தன்மையை இழந்து விட்டான். அதாவது அரிய பிறப்பு, பிராமண பிறப்பு, அந்த பிறப்பையே அவன் வந்து தன் கடமையை சரியாக செய்யாத காரணத்தினாலே இழந்து விடுகிறான், இழந்து விட்டான் அப்படின்னு சொல்றார். அப்போ உபநயனம் என்பதும் அதில் காயத்ரியை ஜபிக்கிறது அப்படிங்கிறதும் எத்தனை பெரிய விஷயம். இன்னொரு படி மேலே போய் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே பிறக்கும் பொழுதே கடன்காரனாக பிறக்கும் ஒரு பிறப்பு உண்டு என்று சொன்னால் அது பிராமண பிறப்பு. இந்த கருத்தை கேட்கும் பொழுது நமக்கு திகைப்பாக இருக்கும், திக்குன்னு இருக்கும், நடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திகைப்பு ஏற்படும். அதாவது பிராமணன் தான், ஒருத்தன் பிராமணனாக பிறக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் கடன்காரன். எப்படிப்பட்ட கடன்காரன் தெரியுமா, சாகும் வரை கடன்காரன். அவனுக்கு மரணம் எப்பொழுது வருகிறதோ அந்த மரணம் வருகின்ற வரை அவன் கடன்காரன். எந்த வகையில், யார்கிட்ட கடன் வாங்கினான் அப்படின்னா, மூன்று பேருக்கு அவன் கடன்பட்டவன். ஒன்று ரிஷி கடன், அவன் இந்த பிறப்பெடுப்பதற்கு காரணமான ரிஷிகள் இருக்கா இல்லையா, அவளுக்கு. ஏன்னா சந்தியாவந்தனத்தின் போது நம்ம அறிக்கையே விடுறோம், அது வந்து ரிஷிகளுக்கானது. ஆக ரிஷி கடன் ஒன்று, அதற்கு அடுத்தது பித்ரு கடன், நமக்கு முன்னோர்கள் இருக்கா, அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு பட்ட கடன். ஒன்று பித்ரு கடன், இன்னொன்று வந்து ரிஷிகளுக்கான கடன், அடுத்தது தேவர்களுக்கான கடன். இந்த மூன்று வகைராக்களுக்கும் கடன்பட்டவன் தான் பிராமணன். இந்த கடனை அவன் எப்படி அடைக்கிறான் அப்படின்னு சொன்னால், சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அவன் விடுகிற அர்க்கியத்தின் மூலமாக இந்த கடனை அவன் அடைக்கிறான். இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டாக்கா, நான் முதல்லையே அடைச்சிட்றேன், எனக்கு பணம் வந்துடுத்து, என்னாலெல்லாம் காலகாலத்துக்கும் கட்டின்னு இருக்க முடியாது, ஒரே தவணையில் கட்டிடுறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த கடனில், பொருள் கடனிலிருந்து நாம் மீண்டுள்ளலாம். ஆனால் இந்த கடனுக்கான தவணை காலம் ஆயுள் பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை சொல்லிட்டு பெரியவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ ஒருவேளை சந்தியாவந்தனம் பண்ண தவறினாலும் ஒரு கடன் உனக்கு அடைபடாமல் அப்படியே மிஞ்சி நிற்கிறது. அப்போ நீ கடந்த காலத்தில் எத்தனை நாள் சந்தியாவந்தனம் பண்ணி தவறினியோ, அப்போ உன் கடன் அப்படியே தேங்கி நின்றுட்டே வருது. உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ கடனை அடைக்கலை, நீ அடைச்சது கம்மி அடைக்காதது ஜாஸ்தி, உன் கணக்கில் அது அதிகமாக இருக்கு. அப்போ கடன் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா, தேவர்களுடைய அனுகிரகம், பித்ருக்களுடைய அனுகிரகம், ரிஷிகளுடைய அனுகிரகமும் குறைவாக இருக்கும். அப்போ இவர்களெல்லாம் குறைவாக இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் பிராமணீக ஒளி இருக்கு இல்லையா, அது குன்றி போகும். அந்த ஒளி குன்றி போனால் நமக்குள்ளேயே ஒரு இருள் அடையும். நமக்குள்ள இருள் அடைந்தால் அந்த இருள் என்ன செய்யும், விசாரப்படுத்தும், என்னத்தை பெருசாக வாழ்ந்து கிழிச்சிட்டோன்னு சொல்ல சொல்லும், எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும், பிராமண நிலையிலிருந்து தள்ளிவிடும். மாமிசம் சாப்பிடுவோம், மது அருந்துவோம், யார் இந்த உலகத்தில் எதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வாதம் செய்வோம். ஒரு கட்டத்தில் உடைஞ்சு போய் நாத்திகனாக மாறி
நாம் சொல்கிறது நாம் செய்கிறது தான் சரி அப்படின்லாம் நம்ம பேசுவோம். உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் இருக்கு, அந்த உயிர்கள்லாம் ஜபிக்கிறதா? அந்த உயிர்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா? அவைகளெல்லாம் இல்லையா? ஒரு புலி மானை அடித்து கொன்று சாப்பிடுகிறது, அதுக்கு அதுதான் உணவு. அப்போ அந்த புலி கொலகாரி தானே, அதுக்கு அந்த பாவம் இருக்குதானே? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் வாழ முடியுமா? நம்ம சாப்பிட்ற காய்கறி கூட உயிர் தான், அதை நம்ம வெட்டித்தானே சாப்பிட்றோம். இப்படி நம்மை தற்காத்து கொள்வதற்கும் நியாயம் பேசுவதற்கும் அது நம்மை மாற்றிவிடும். இன்னைக்கு நிறைய பிராமணர்கள் பிராமணர்களாக இல்லாமல் அவர்கள் வந்து பிறரால் அவர்கள் வந்து ஏகடீயம் பேசப்படுவதற்கு காரணம், பெரியவர் சொல்றார், நீ மட்டும் பூர்ணமான பிராமணனாக உன் கடமையை சரியாக செய்கின்றவனாக இருந்து பார், உன்மேல் ஒரு கல் எறிவதற்கு 1000 முறை யோசிப்பார்கள், அவர்களால் முடியாது, உன் தேஜஸ் தடுக்கும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திர ஒளி தடுக்கும், உன்னுடைய ஒழுக்கம் எதிரியை தடுக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். சகஜமாக மற்றவர்களைப் போல நம் கடமையை மறந்து நாம் வாழ்கிறோம். ஆகையினால இனியாவது இந்த தகவலை கேள்விப்படுகின்றவர்கள் ஐயோ நான் வந்து கடங்காரனாக இருக்க விரும்பலை என்று சொல்லி செய்யணும். அதனால் பிராமண பிறப்பு என்பது கடன்கார பிறப்பு, அது சந்தியாவந்தனம் குறிப்பாக காயத்ரி ஜபத்தின் மூலமாகத்தான் அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது வந்து எத்தனை பெரிய செய்தி, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அற்புதமான நமக்கு வந்து எவ்வளோ பெரிய தகவல் இது. அடுத்தது சந்தியாவந்தனம் காயத்ரியினுடைய மகிமையை வைத்து அவர் இன்னொரு கருத்தும் சொல்கிறார். காயத்ரி ஒரு அஸ்திரம், சஸ்திரம், அஸ்திரம் சஸ்திரம், அஸ்திரம்னு சொன்னால் தெரியும், பாணம், துப்பாக்கியிலிருந்து போகிற தோட்டாவிலிருந்து வில்லிலிருந்து பாய்கிற அம்பு வரை எல்லாமே அஸ்திரங்கள். அது ஒரு திடப்பொருளால் ஆன, கருவியால் செய்யப்பட்ட, மெட்டீரியலால் ஆன ஒரு விஷயம். அது வந்து மெட்டீரியல்னு சொன்னால் இது சவுண்ட், இது சப்தத்தால் ஆன அஸ்திரம், அதனால இது அஸ்திரம்னு சொல்லக்கூடாது, சஸ்திரம். அஸ்திரத்திற்கு என்ன சக்தி உண்டோ அதை விட மிக அதிக சக்தி சஸ்திரத்துக்கு உண்டு. நீ சொல்லுகிற காயத்ரியை ஒவ்வொரு அக்ஷரமும் அஸ்திரம் போல் வேலை செய்கிறது சஸ்திரமாக. நீ இடைவிடாமல் உன்னுடைய இல்லத்துல முழுமையா எந்த மந்திர பிசகும் இல்லாமல் உச்சரிப்பு சுத்தத்தோட நீட்டா உடல்நிலையை வைத்துக்கொண்டு தீட்டு தொடக்கு இடம் இல்லாமல் காத்தால சூரிய உதயத்தின் போது, மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது, மாலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது சந்தியா வந்தனம் அப்படின்னு சொன்னாலே வந்தனம்னா வணக்கம், சந்தின்னு சொன்னா சூரியன் சந்திக்கிற காலத்தில் செய்யப்படுகிற வந்தனம், அதனால அதுக்கு சந்தியா வந்தனம் அப்படின்னு பேர். சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் அவனை சந்திக்கிறோம், அடுத்து உச்சிக்கு அவன் வருகின்ற நேரத்தில் அவனை சந்திக்கிறோம், அடுத்து அவன் வந்து அஸ்தமிக்கிற நேரத்தில் அவனை சந்திக்கிறோம். இந்த மூன்று நேரங்களில் சூரியனை மையமாக வைத்து, சூரியனை சார்ந்து, சூரியனை சந்தித்து, சூரியன் முன்னணியில் அவன் இருக்கும் திசை பார்த்து, காத்தால கிழக்கு மாலையில் மேற்கு என்று நின்று கொண்டு, கையில ஜலத்தை வைத்துக்கொண்டு, தீர்த்த உள்ளங்கையில் ஏந்தி, தீர்த்தத்தை ஏந்தி, அக்ஞம் விட்டு ஆச்சமனம் செய்து சுத்திப்படுத்தி கொண்டு, பிராணாயாமம் செய்து நாடி சுத்தி உடல் சுத்தி எல்லாவற்றையும் செய்து கொண்டு, நாம் ஜபதபம் செய்து அந்த கடமையை முழுமையாக முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பூரண வலிமை ஏற்படுகிறது. ஒரு பக்கம் கடன் அடைகிறது, இன்னொரு புலன் அடங்கி நம் மனம் தெளிவு பெறுகிறது, தேஜஸ் கிடைக்கிறது, நல்ல எண்ணங்கள் உருவாகிறது, நம்மளை நோக்கி யாரும் தவறானவர்கள் வரமாட்டார்கள், வந்தாலே அப்படியே திரும்பி போயிடுவான். அவர் என்ன சொல்றார், உனக்கு எதிர் வீடு, உனக்கு பக்கத்து வீடு, உன் தெரு, உன் தெரு இருக்கக்கூடிய உன்னுடைய ஊர், உன்னுடைய ஊர் இருக்கக்கூடிய உன்னுடைய நாடு, இவைகள் அனைத்தும் நீ காயத்ரி சொல்வதால் பயன்பெறுகின்றன, தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். ஒரு முறை பிளாட்ல குடியிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெரியவரை பார்க்கிறார், எங்க இருக்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல சென்னையில் குடியிருக்கேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்றாரு, என்னமோ இருக்கு, ஒவ்வொருவரையும் ஏறி ஏறி இறங்க வேண்டியிருக்கு, கதவு திறந்தா எதிர் வீடு, திறந்தே வைக்க முடியல, எப்பவும் கதவை சாத்தி சாத்தி வச்சுட்டு இருக்கோம், புறாக்கள்லாம் கூண்டுகளில் வசிக்கும், இப்போ நாங்களும் அந்த மாதிரி நிலத்தில் எங்கே இடம் இருக்குது, அங்கே இருந்துட்டு தான் வாழ வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 50 வீடு,
இங்கே பேசினா அங்கே கேட்கும், அங்கே குழம்பு குதிச்சா இங்கே வாசனை அடிக்கும், இப்படி ஒரு சூழ்நிலை. இதில் வந்து ரொம்ப வருத்தம் எதிர் வீட்டுக்காரர்களுக்கும் எங்களுக்கும். எப்போ பாரு மன வருத்தம், பேதம், சரியான புரிதல் இல்லை. பக்கத்து வீட்லேயும் இதே நிலைமை தான். யாரும் பெருசாக ஒத்துமையோடு இருக்கேன்னு சொல்ல முடியாது என்று புலம்பி தள்ளிடுறார் அவர். அடுத்த கேள்வி, ஒழுங்காக காயத்ரி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சந்தியாவந்தனம் பண்ணுறியான்னு கேட்குறதும் காயத்ரி சொல்கிறியாங்கிறதும் ஒன்று. ஏன்னா காயத்ரியை தனியாக சொல்லக்கூடாது. காயத்ரியை எப்பொழுதும் உபஸ்தான மந்திரங்கள் சொல்லி கையில் ஜலத்தை வைத்து கொண்டு இந்த நேரத்தில் தான் சொல்லணும். மூன்று வேளை சொல்லுவதற்கு தான் அது இருக்கிறது. ஏதோ பஸ்ஸில் போகும்போது நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன் ராமஜெயம் சொல்கிற மாதிரியோ அல்லது மற்ற சில மந்திரங்களை சொல்லுகிறார் போலோ இது கிடையாது. இது உபஸ்தான மந்திரம் சொல்லி இந்த வேளையில் தான் சொல்லணும். அதனால் அவர் அதை கேட்குறார், நீ சொல்கிறியா அப்படின்னும் பொழுது இல்லை பெரியவா நான் பண்ணுறது இல்லை அப்படின்னு உடனே அதுதான் பிரச்சனை. ஒழுங்காக மூணு வேளை காயத்ரி பொண்ணு அப்படிங்கிறார். நான் வந்து பிரச்சனை அக்கம் பக்கம்லாம் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அமைதி இல்லாமல் இருக்குன்னா இவர் காயத்ரி பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்கிறாரு. மடாதிபதிகள்னாலே சன்னியாசிகள்னாலே எப்போவுமே இப்படி தான் எதாவது சொல்லுவா போல் இருக்குன்னு வந்துட்டார். இருந்தாலும் பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்னது போல என்பதனாலே சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தார். ஒரு ஆச்சரியம் போல ஒரு சில மாதங்களிலேயே எதிர் வீடு பக்கத்து வீடு இங்கெல்லாம் இருந்த கசப்பு மறைந்து போய் அவர்களிடம் ஒரு நல்ல அந்யோன்யம் உருவாகிவிட்டது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி நிகழ்ந்தது, இந்த மனமாற்றம் அவர்களிடம் எப்படி வந்தது, என்னிடம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ தான் பெரியவர் சொல்கிறார், இது சஸ்திரம், இது நமக்கு எதிராக நினைப்பவர்களுடைய மனநிலையை மாற்றும். நம்மளை பற்றி யாராவது தப்பாக நினச்சிட்டு இருந்தால் நம்ம மேலே கோபமாக இருந்தால் தாபமாக இருந்தால் அதையெல்லாம் இது உடைக்கும். இந்த சப்த அலைகளுக்கு அப்படி ஒரு சக்தி. அதனால தான் அமெரிக்காவில் சுரினாம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ரேடியோவில் 24 மணி நேரமும் காயத்ரி மந்திரத்தை ஒலிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிர்வு காயத்ரி மந்திரம் பரவுகிற காரணத்தினால அந்த ஊரில் ஒரு நல்ல சுபிக்ஷம் நிலவுவதை விஞ்ஞான பூர்வமாக கண்டு அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த மந்திரம் சொல்லப்படும் பொழுது ஏற்படுகிற அதிர்வு, சொல்லப்படாத போது இருக்கிற நிலை, இதெல்லாம் கருவிகள் கொண்டு அளந்து பார்த்து விட்டார்கள். யார் எங்கேயோ இருக்கிறவன் அவன் நம்மளுடைய பெருமையை தெரிந்து கொண்டு இன்றைக்கும் சுரினாம் அப்படிங்கிற ஊரில் ரேடியோவில் தினந்தோறும் காயத்ரி மந்திரம் உபாசனா மந்திரமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பெரியவர் இருந்தால் அப்படி சொல்லலாமா அது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார் தெரியல. ஏன்னா காயத்ரி அப்படிங்கிறது அவர் சொன்னது என்னென்னா முறைப்படி அக்னி முன்னால் அமர்ந்து அப்பா வாயிலாக அல்லது நமக்கு யார் பூணல் போட்டாலும் மாமாவா அப்பா இல்லைன்னா அவளை குருவாக கொண்டு மந்திரோபதேசம் பெற்று அதற்கு பிறகு ஒரு பிரம்மச்சாரி செய்கின்ற ஒரு காரியம் அது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்லணும், அதுக்கு வேலை இருக்கு அதான் சொல்லணும். அதைத்தான் இடைக்காடுன்னு சொல்கிறார். கண்டு காணாது கோணாது அப்படின்னு ஒருத்தனுடைய சித்தர் பாடல்களில் ஒரு வரி, கண்டு காணாது கோணாது அப்படின்னு சொன்னால் கண்டுனா சூரியனை பார்த்து, கோணாதுன்னு சொன்னால் உச்சி வேளை, அப்போ தான் நிழல் இருக்கு இல்லையா அது சைடில் கோணலாக விழாது, நமக்குள்ளே நிழலே விழாமல் நம்ம அடங்கியிருப்போம். கோணாது கண்டு காணாது, சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமாக இருப்பான் அப்போ அவனை பார்க்க முடியாது. கண்டு கோணாது காணாது இந்த மூன்று வேளை எவன் ஒருவன் வந்து காயத்ரியை சொல்லுகிறானோ உபாசிக்கிறானோ அவனுக்கு அந்த அதிதேவதையினுடைய பலன் பெரிய அளவில் கிடைக்கிறது அப்படின்னு யார் இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தன்னுடைய சித்தர் பாடல்களில் முன்னும் பின்னும் பல வரிகள் இருக்கு. இப்படி காயத்ரியினுடைய பெருமை சிறப்பு இவைகளை நாம் வந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது சந்தியாவதனத்தை பற்றி சொல்லும் பொழுது நிறைய கேள்விகள் இப்பொழுது முளைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இதை பெண்கள் சொல்லக்கூடாதா, மந்திரம் தானே, மந்திரம் எல்லாருக்கும் பொது தானே, ஏன் பெண்கள் சொல்வதில்லை, இது ஏன் ஆண்களுக்கு மட்டும்னு வச்சா அப்படின்னா, பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தாலிங்கிற மாதிரி ஆணுக்கு வந்து பருத்தி நூலால் ஆன இந்த பூநூல், பருத்திங்கிறது ஒரு பூ தானே, பருத்தி பூவிலிருந்து வந்த நூல், பூநூல் அது பூநூல், அடுத்து நாம் பூணுகின்ற நூல் அதனால் அதற்கு பூநூல், பூநூல் அப்படிங்கிற பெயரே காரண அதாவது பொருளுடைய ஒரு ஒன்று. அவர்களுக்கு மஞ்சள் சரடு, நமக்கு வெள்ளையால் ஆன இந்த சரடு. பருத்திக்கு வந்து மந்திர அதிர்வுகளை இழுத்து பிடித்து வைத்துக் கொள்ளுகிற சக்தி உண்டு. துளசிக்கும் பருத்திக்கும் இந்த ஆற்றல் உண்டு.
அதனால நாம் இதை கையில் பிடித்து கொண்டு நாம் வந்து இந்த ஜபத்தை பண்ணி சிந்திக்கும் பொழுது இது நம்ம உடம்போடு தங்கி அணுக்கதிர் எப்படி சுற்றி வருகிறதோ அதுபோல் இது சுற்றி நம் உடம்பை சுற்றி வந்து நமக்கு வந்து ஒரு கவசம் போல விளங்குகிறது. அதனால தான் பூனலை கையில் பிடிச்சு கொண்டு இதை ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னது. இது ரொம்ப ஒரு ஆய்வுக்குரிய ரொம்பவும் மிகவும் ஸ்லாகியமான மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பெண்கள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதனுடைய அதிர்வு. பெண்கள் வந்து மாதவிலக்கு என்கின்ற உடல் கூறு ரீதியான ஒரு தன்மை கொண்டவர்கள். அப்படி அவர்கள் மாதவிலக்கானால்தான் அவர்கள் கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அது வந்து சுத்தமாக இருக்கும். கர்ப்பப்பை சுத்தமாக இருந்தால் தான் அவர்களால் நல்ல பிள்ளையை பெற்று இந்த நாட்டுக்கு தர முடியும். சந்ததி விருத்தி மனித குலம் தழைக்க முடியும். மனித குலத்தை தழைக்க செய்கின்ற தாய்மை பண்பு கொண்டவள் ஒரு பெண். அவளுக்குள்ளே கர்ப்பப்பை இருக்குது. கர்ப்பப்பையும் கருவறையும் ஒன்று. அதனால் கர்ப்பப்பை கொண்ட எப்படி கருவறைக்குள்ள அதற்கு தகுதி படைத்த அர்ச்சகர் மட்டுமே உள்ளே செல்லலாமா, அதுபோல கருவறையை தொடர்பு கொள்ளுகின்றவன் கணவனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்பு நெறி உருவாக்கப்பட்டது. கர்ப்பப்பையில் வந்து கண்ட கழுதியே வந்ததுன்னு சொன்னால் அப்புறம் அது என்னன்னு சொல்றது, அது ரொம்ப புனிதமான ரொம்ப அது வந்து நமக்கு வந்து உலகத்திற்கு எல்லா நலன்களையும் தருகிற ஒன்று. ஒரு தாய் மிக கொடூரமான அரக்கனை இந்த உலகத்துக்கு தந்துட்டா அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு பாடுபடும். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. பெருமாளோட அவதாரமான வராகத்துக்கும் பூமாதேவிக்கும் ஏற்பட்ட சம்பந்தத்தின் விளைவாக பிறந்தவன் தான் நரகாசுரன். அவன் படுத்தின பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. கிருஷ்ணாவதாரம் எடுத்து வந்து பாமாவின் துணையோடு தான் அவனை சம்ஹாரம் பண்ண வேண்டியிருந்தது. அதற்கு பிறகுதான் தேவர்களுக்கு மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான சூழல் ஏற்பட்டது. அப்போ அவன் சொல்றான், இவ்வளவு நாள் எனக்கு இந்த பாவங்கள் பற்றி எதுவும் தெரியல, நான் வந்து ரொம்ப தப்பாக இருந்துட்டேன், இப்போதான் எனக்கு புரியறது, நல்ல சம்பந்தம் ஏற்பட்டு நல்ல ஞானம் ஏற்பட்ட பிறகுதான் நான் செய்த பாவங்கள், அதனுடைய பின் விளைவுகள் இவைகளெல்லாம் எனக்கு தெரிய வருகிறது, பெரிய பாவியாகிட்டேன். இந்த பாவிக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து நான் இறந்து போகிற இந்த நேரம் வந்திருக்கேன், இது வந்து ஒரு தீமை அழிகிற நேரம். எப்பவுமே தீமை அழியும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படணும். அதனால் இந்த நேரத்தை எல்லோரும் மகிழ்வுடன் கொண்டாட வேண்டும். விளக்கேற்றி புத்தாடை அணிந்து இனிப்பு சாப்பிட்டு, ஏன்னா ஒரு தீமை ஒழிகிறது. ஒரு தீமைகள் பல செய்த நான் அழிந்தேன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீமை ஒழிந்து எனக்கு இப்போ ஞானம் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஞானம் கிடைத்த இந்த வேளை, தீமை அழிந்த இந்த வேளை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வேளைன்னு சொல்லி தீபாவளி நமக்கு கிடைச்சிது. அப்போ ஒரு பிள்ளை தப்பாக போயிட்டா அந்த பிள்ளையால் எவ்வளவு பாடு அப்படிங்கிறது இருக்கு. அதனால நல்ல பிள்ளைகளை தருகிற கர்ப்ப வயிறு கொண்ட பெண்கள் அவர்கள் வந்து எந்த பாதிப்புக்கும் இல்லாமல் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அந்த கட்டுப்பாடுகளை இன்றைக்கு விலங்கு என்று கருதி நிறைய பேர் தப்பாக பேசுகிறா, அவர்களை அடுப்படி பூனையாக வச்சுட்டோம், அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்கள் வந்து அவர்களை நாம் வந்து அடக்கி எல்லாம் பண்ணிட்டோம், அவர்களாலும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெண் சுதந்திரம் பெண் விடுதலை என்று பேசுகின்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இம்மட்டில் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, சிலரை சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நம்முடைய புராணங்களும் சரி நம்முடைய சாஸ்திரங்களும் சரி பெண்களை வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறது. அதனால தான் பெரியவர் சொல்கிறார், ஒரு பெண் காயத்ரி சொல்ல தேவையில்லை, அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் சேர்த்து தான் அவளுடைய கணவன் சொல்லுகிறான், ஒரு ஆண் சொல்லுகிறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆண் தனக்காக வேண்டுமானால் எனக்கு எந்த நன்மையும் தேவையில்லை, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியும் இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, அதனால் நான் வந்து இன்றைக்கி நான் காயத்ரி செல்கிறதுக்கு விருப்பப்படலைன்னு சொல்லி தன் பொருட்டு வேண்டுமானால் ஒருவன் வந்து கடன் படுறதுக்கு தயாராகலாம், விடுபடுறதுக்கு தயாராகலாம். ஆனால் அவன் அப்படி செய்ய தவறும் பொழுது அவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதும் சேர்த்து கெடுக்கிறான்னு அர்த்தம். அப்போது அவன் காயத்ரி சொல்லுவதின் பயன் இருக்குல்ல, அதில் சரிபாதி அவளுக்கு போய் சேர்கிறது. சொல்லாமல் போகும் பொழுது அவளுக்கு இல்லாமல் போகிறது. அதனால் தனக்காக இல்லாவிட்டாலும் தன் மனைவிக்காகவாது அவன் கட்டாயமாக காயத்ரியை சொல்ல வேண்டும். இது ஒரு வகை பூட்டு. அதனால் அவன் எஸ்கேபிசமே கிடையாது, அவன் இங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அதனால் அவன் ஒழுங்கா மனைவி நிமித்தம் அவன் சொல்லணும். இப்போ நான் தனி ஆள், என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, ஒட்டு இல்லை, உறவு இல்லை, அப்போ நான் என்ன முடிவெடுத்தாலும் அது என்னை மட்டும் பாதிக்கும்.
ஆனால் கல்யாணமாகி எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்கா அப்படின்னும் பொழுது நான் செய்கிற இந்த காரியத்தின் சரிபாதி நல்ல பயன் வந்து என் மனைவிக்கு போகிறது அப்படின்னும் பொழுது நான் அதை வந்து நான் தடுத்து நிறுத்தக்கூடாது. என் மனைவிக்கு செய்யறது, என் மனைவிக்கு நான் காட்டுகிற நன்றி இது. அதனால் ஐயோ என்னால் சொல்ல முடியலையே, எனக்கு அந்த பயன் கிடைக்காமல் போயிடுமேனு ஒரு பெண்மகள் நினைக்க தேவையில்லை அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். பாருங்க, காயத்ரியை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு விஷயங்கள். இதெல்லாம் பூநூல் போடும் பொழுதே நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பளிச்சுன்னு சொல்லிடணும் காயத்ரியினுடைய சக்தி தன்மை. அந்த கல்யாணத்தும் போது உட்கார வச்சு சடங்குகள் செய்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது. ஏதோ சொல்கிறா அவளும் சொல்லிட்டு போயிடுறோம், அவளுக்கு முதல்ல பூர்ணமாக தெரிஞ்சா தானே சொல்கிறதுக்கு. இனியாவது உபநயனம் செய்கின்றவர்கள் ஏன் உபநயனம் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், அப்படி செய்கிறதுனால உனக்கு என்ன நன்மை, செய்யலைன்னா என்ன பாவம் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி அதை செய்யணும். இப்போல்லாம் உபநயனம் வந்து பத்திரிக்கை அடிக்கும் பொழுது அதில் வந்து சிலர் வந்து எதற்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோங்கிற அந்த காரண காரியங்களை எல்லாம் அச்சடிக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி கல்யாணம் சத்தபதினா என்ன எதுக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமும் சிலர் பத்திரிகை அச்சடித்து கொடுக்கும் பொழுது அதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியறது. அதே போல் உபநயனத்தின் பொழுது உபநயனம் எதற்குன்னு சொல்லி உபநயனம் நடக்கும் பொழுதே ஒரு சொற்பொழிவை ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிட்டு சொற்பொழிவு நிகழ்ச்சி வச்சுடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. அதன் மூலமாக உபநயனத்துக்கு வந்தவர்கள் உபநயன கர்த்தாவான அந்த பிள்ளை எல்லோரும் அதனுடைய மதிப்பை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு அமைந்து விடுகிறது. இதுதான் இதுக்கு இத்தனை இதுக்கு பின்னால் வந்து இவ்வளவு சிறப்பு இருக்கு. நீங்கள் இப்படி உபநயனம் தரித்து பூணூல் போட்டு காயத்ரியெல்லாம் சொல்லுகின்றவராக இருந்தால்தான் அக்னியை தொட்டு காரியங்கள் செய்வதற்குண்டான தகுதியை நீங்கள் பெறுகிறீர்கள். இங்கே 40 சம்ஸ்காரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிராமணனுக்கு 40 சம்ஸ்காரங்கள், அதில் அக்னிக்கு ரொம்ப பிரதான இடம். இதில் ஒரு வியாச்சரியம் என்னென்னா, அம்மா வயிற்றில் கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து கருத்தரித்தது முதல் நம்ம காட்டில் போய் எரிஞ்சு சாம்பல் ஆகிறோம் இல்லையா, அதுவரை நமக்கு நெருப்பு சம்பந்தம் இருக்கு. நமக்கு நெருப்பு சம்பந்தம், வாழ்நாள் முழுவதும் அக்னியை அணையாமல் காக்க வேண்டும். ஒரு பிராமணனுடைய வீட்டில் அன்றாடம் காத்தால சமிதாதானம் செய்யணும்னு இருக்கு. சமிதாதானத்தின் போது அங்கே நமக்கு காத்தால அக்னி வந்துடுறது. அதற்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு நாம் செய்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா, சமிதாதானம் இல்லை உபாசனம் அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு எருவா முட்டை, 2 புரசக்குச்சி, அரசங்குச்சி, 1 துளி நெய், 1 பச்சைக்கல் புரத்தை வைத்து நாம் செய்கிற ஒரு காரியம். அதுலேருந்து கிளர்ந்து வழங்குற புகை இருக்கு இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய மருத்துவ குணம். வீட்டில் எப்பொழுதும் அக்னி சம்பந்தம் இருந்து கொண்டே இருக்கணும் சொல்லிட்டு சொல்கிறார். உலகத்தில் சன்னியாசிக்கு மட்டும்தான் அக்னி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு பதிலுக்கு ஞானாக்னி அவனுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால அவனுக்கு இந்த புற அக்னி தேவைப்படவில்லை. அதனால தான் அவன் இறந்துட்டா அவனை யாரும் தீயிட்டு எரிப்பதில்லை. வெட்டி கூறு போட்டு மிருகங்களுக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மிருகங்களுடைய பசியை அவன் உடல் ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நாம் கையெடுத்து வணங்கின குருவை கண்ட துண்டமாக வெட்டுறதுக்கு யாருக்கும் மனசு வராத காரணத்தினால அவளை கொண்டு போய் பிருந்தாவனத்துக்குள்ளே அடக்கம் பண்ணி காலம்புரா அவளை நினச்சி வழிபாடுகள் செய்கின்ற ஒரு அமைப்பு காலத்தினால உருவாகிவிட்டது. அப்படி கூறு போட்டு வெளியில் மிருகங்கள் சாப்பிடாத நிலையில் அந்த உடம்பு அங்கேயே இருக்க போய் அந்த உடல் சார்ந்த நிலை தொடர்கின்ற காரணத்தினாலே அந்த உடலுக்குரிய ஆன்மாவாக இருக்கின்றவர்களும் கூட முக்தி நிலைக்கு போயிட்டு மறுபரப்பு எடுக்காமல் அங்கே இருந்து கொண்டே அவர்கள் வருகின்ற பிருந்தாவனத்துக்கு வருகின்றவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்ற ஆத்மாவாக அங்கேயே இருக்க நேரிடுகிறது. பாருங்க எவ்வளவு அழகாக எத்தனை நுட்பமான விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லிகிட்டே வர்றார். அதில் பிருந்தாவனத்தில் நட்டதுக்கு பிறகு அதுக்கு மேலே மரம் ஒன்று நடணும். அதுக்கு மேலே மரம் நடுறதுக்கு மேலே தான் துளசி இருக்கு இல்லையா, அதை நம்ம வச்சுக்கிறோம். துளசிக்கு வந்து எதிர்வினைகளை துரத்துகிற ஆற்றல் உண்டு. 2 செப்பு கம்பியை நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிட்டு துளசிக்கிட்ட போனால் அந்த கம்பியை சங்கின்னு பிரியும். மின்சாரம் பட்டு அப்படியே திரும்பின மாதிரி வெறும் 2 செப்பு கம்பியை இப்படி கையில் பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த கை அப்படி அந்த துளசிக்கிட்ட போகும்போது அது சுத்தறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு அதிர்வு நிலவு. துளசியை சுற்றி ஒரு மந்திர அலை உலவுவதை விஞ்ஞானபூர்வமாக பார்க்கலாம். நீங்கள் செய்து பாருங்க, உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு தெரியும். அப்போ துளசி இருக்கிற இடத்துல தப்பான அலைவரிசை வருவதில்லை. நம்ம பாக்கெட்டில் துளசி இருக்குன்னா நம்மளை தப்பான அலைவரிசை தாக்குவதில்லை. அதனால தான்
கோயிலுக்கு போய் துளசி கொடுத்த உடனே துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு துளசியை பாக்கெட்டில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த செயலாக நினைக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கூனல் போட்டிருக்கணும், நீங்கள் வந்து தினந்தோறும் காயத்ரி ஜபிக்கிறவராக கட்டாயம் இருக்கணும். இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இன்னொரு பெரிய அரிய கருத்து சொல்கிறார். பாரசீகர்கள் கேள்விப்பட்டிருப்போம், பார்சீஸ்ன்னு சொல்லிட்டு, இவர்களுக்கு நம்மளை விடவே மிக அதிக அக்னி சம்பந்தம். அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து அந்த அக்னி சம்பந்தத்தை காப்பாற்றி வருகிறார்கள். இவர்களுடைய கிரந்தம், இப்போ நமக்கெல்லாம் கிரந்தம் இருக்குது, நம்ம நாலு வேதம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவளோட கிரந்தத்துக்கு ஜெண்டவஸ்தா அப்படின்னு பேரான். அடுத்தது சந்தோவஸ்தை அப்படிங்கிறது தான் அவளோட வேதத்தோட பேர். அதில் ஜொராஸ்தர் அப்படிங்கிறவர் தான் அவர்களுடைய ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியருடைய பேர் நமக்கு எப்படி இப்போ ஆதிசங்கரர் ராமானுஜர் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்சிகளுக்கு ஜொராஸ்தர் அப்படிங்கிறவர் தான் ஆச்சாரியர். அந்த ஜொராஸ்தர் அப்படிங்கிற வார்த்தை தான் காலத்தினால மருவி நழுவி சிதைந்து சௌராஷ்டர் அப்படின்னு ஆனது. ஜொராஸ்தருடைய சிதைவு தான் அது. இன்றைக்கும் ஜொராஸ்தர்கள் இந்த சௌராஷ்டர் அப்படிங்கிறது வந்து ஈரான் தேசம் அவர்களுடையது. ஆரியன் அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் மருவி ஈரான் அப்படின்னு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல நுட்பமான விஷயங்களை அவர் சொல்கிறார். இந்த பார்சிகள் இருக்காளே, இவா வந்து அக்னி அணைஞ்சு போனால் பெரிய அளவு பிராயச்சித்தம் செய்வார்கள். அக்னி அணையக்கூடாது, அணைஞ்சு போயிடுதுன்னு சொன்னால் அது ஒரு தப்பு, அது ஒரு அபத்தம், அது வந்து பாவம். அதனால் அதுக்கு பரிகாரார்த்தமாக பெரிய பிராயச்சித்தம் செய்யணும். அவர்கள் இன்றைக்கும் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஸ்ரத்த இருந்தால் இந்த உத்தம சம்பந்தத்தை நாம் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம் சொல்லிட்டு இன்றைக்கி சிகரெட் பிடிச்சிட்டு காலடியில் போட்டு அந்த அக்னியை மிதிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாவம். நெருப்பை நாம் எந்தெந்த வகைகளில் அவமதிக்கிறோம். பஞ்சபூதங்களில் ஒன்று, தேவர்களில் மிக பிரதானமானது நெருப்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கெல்லாம் உணவு இல்லை. அதுதான் வந்து நாம் கொடுக்குற ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டு வேள்வியில் யாருக்கு நாம் கொடுக்குறோமோ அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அக்னியோட மனைவியான சுவாகா தான் வாங்கிக்கிறா. அதனால தான் சுவாகா பேரை சொல்லி அவளை அழைச்சி இந்தா எடுத்துக்கோன்னு சொல்கிறா. அவள் கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணுமோ சேர்க்குறா. ஒரு தபால்காரன் உத்தியோகத்தை சுவாகா பார்க்குறா. ஆக அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது அக்னி. அப்படிப்பட்ட அக்னியை வந்து நாம் வந்து அசுத்தப்படுத்தி அதுக்கு நாம் என்ன பண்ணிடுறோம், அதுக்கான பாவத்துக்கு நாம் ஆளாகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதும் அது ஒரு சம்பளம் சொல்கிறார். இன்றைக்கி போபாலில் விஷவாயு பரவி லட்சக்கணக்கான பேர்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே ஒரு வீட்டுக்கு மட்டும், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவாளுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. ஒரே ஆச்சரியம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின் வீடு, எல்லா வீட்லேயும் மரணம். அந்த வாயு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வாயு பரவி அதை சுவாசித்தவர்கள் இறந்து போயிட்டார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவாளுக்கு ஆகலை. உங்களுக்கு மட்டும் ஆகலையே, எப்படி, எதனால் அப்படின்ற கேள்வி வந்து அவர்கள் ஆய்வு நிகழ்த்திய போது அந்த வீட்டில் தினந்தோறும் அக்னிஹோத்திரம் என்று சொல்லப்படுகிற, நான் சொன்ன அந்த சாணி மேலே பச்சை கற்பூரம் வச்சு எருவா முட்டையை வச்சு ஒரு துளி நெய் விட்டு அதை சமைத்து போட்டு எரிய செய்து அந்த புகையை வீடு முழுக்க பரவ செய்திருக்கிறார்கள். அந்த புகை மருந்து போல் அந்த வீட்டுக்குள்ளே தினந்தோறும் செய்கின்ற காரணத்தினால் அந்த வீட்டை சுற்றி ஒரு வளையம், அந்த வளையம் வந்து புகை, இந்த விஷப்புகை இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்குள்ளே கலந்து வரவும் விஷப்புகை தன்னுடைய நச்சுத்தன்மையை இழந்து விட்டது. அந்த வீட்டுக்குள்ளே வரவும் அதனுடைய நச்சுத்தன்மை போய் ஒரு அவர்கள் வந்து பெரிய பாதிப்புக்கு ஆளாகாமல் அவர்கள் தப்பித்தார்கள். அது இது வந்து அக்னி சம்பந்தப்பட்ட ஒரு வேள்வி எவ்வளவு தூரத்திற்கு பயன் உடையது, அது வந்து எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். பெரியவரும் இதைத்தான் சொல்கிறார். சொல்லிட்டு அக்னியை நம்ம எந்த நிலையிலையும் தோஷிக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் விளக்க ஊதி அணைக்கிறது கூட தப்பு. ஒரு பூவை எடுத்து ஒன்று இழுத்து, திரிய இழுத்து எண்ணெய்க்குள்ளே மூழ்க வைத்து அணைக்கணும், இல்லைன்னா பூவால் அமைத்து அணைக்கணும். அதுதான் வந்து நம்ம அக்னியை திருடுகின்ற விதம், அக்னியை மதிக்கின்ற விதம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 40 சம்ஸ்காரம் ஒரு பிராமணனுக்கு, அதில் பிரதான அக்னி அப்படின்னு சொன்னேன். அந்த 40 சம்ஸ்காரங்களில் வந்து 21 ரொம்ப முக்கியம். அதை கட்டாயமாக ஒருத்தன் செய்யணும். அப்படி அவன் செய்வதற்கு அவனுக்கு பூநூல் தரித்திருக்க வேண்டும். அவன் பூநூல் போட்டுட்டு இருந்தால்தான் அவனுக்கு அந்த தகுதி வருது. எப்படி வந்து ஒரு கல்லூரியில் ஒரு பட்டம் பெற்றால்தான் ஒருத்தன் வந்து ஒரு பேராசிரியராக வருவ முடியுமோ, எப்படி நம்ம ஒரு தகுதியை நிர்ணயம் செய்திருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு தகுதி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்ஸ்காரங்களை சொல்கிறார். கர்ப்பாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்ஸ்காரம், பும்சவனம்னு ஒரு சம்ஸ்காரம்,
சீமந்தம் அப்படின்னு ஒன்று, அடுத்தது ஜாதகர்மா, அடுத்து நாமகரணம், அதுக்கப்புறம் அன்னப்பிரச்சானம், அதுக்கப்புறம் சௌசம், அதுக்கப்புறம் உபநயனம், அதுக்கப்புறம் குருகுலத்து பிரஜாபத்தியம், அதுக்கப்புறம் நாலு வேத விரதம், இது முடிஞ்சு செய்கிற ஸ்நானம், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் அஞ்சு மகா யஜ்யம், ஆக மொத்தம் 19. இதோடு ஹவிர் யஜ்யம் 7, சோம யஜ்யம் 7, மொத்தம் 16, ஆக மொத்தம் அப்படின்னு கூட்டினா 19 + 21 40 சம்ஸ்காரம். இந்த 40 சம்ஸ்காரங்களால் ஆனதுதான் ஒரு பிராமணனுடைய வாழ்க்கை. இந்த 40 சம்ஸ்காரங்களையும் அவன் செய்யறதுக்கு அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்குற ஒரு நிகழ்வு தான் உபநயனம். அந்த உபநயனம் சம்ஸ்காரங்கள் செய்து அவன் கடமையை செய்வதற்கு மட்டும் லைசன்ஸ் கொடுக்கல, அவனை ஒரு கடன்கார நிலையில இருந்து மீட்பதற்கும் அது பயன்படுகிறது. அவனுக்கு தேஜஸ் தருகிறது, அவனுக்கு நல்ல தெளிவை தருகிறது, ஞானம் தருகிறது, அவனை சுற்றி எதிரிகள் உருவாகாமல் பார்த்து கொள்ளுகிறது. அடுத்து அவன் விடுகிற அந்த ஜலம் இருக்க அது ஆவியாகி மேலே செல்லும் பொழுது மழையின் நீரை கொண்டு மழையை ஈர்க்கிறது. ஒரு ஊரில் சரியாக மழை பெய்யலன்னு சொன்னால் அந்த ஊரில் பிராமணன் ஒழுங்காக இல்லைன்னு ஒரு அர்த்தம். பிராமணர்கள் மிகச்சரியாக பொன்னாசை பொருளாசை இவைகளெல்லாம் எதுவும் இல்லாமல் எந்த பாவமும் செய்யாமல் இந்த கடமைகளை மிகச்சரியாக அவர்கள் செய்வார்களே ஆனால் அந்த ஊரில் தவறாமல் மழை பெய்யும், பயிர்கள் விளையும், பசி இல்லாமல் இருக்கும். மற்றவர்களுடைய பசியை நாம் சாதம் போட்டு தான் ஆற்றணும்னு இல்லை, நம்ம கடமையை நாம் சரியாக செய்யும் பொழுது அதனால் ஏற்படுகிற இந்த விளைவுகளின் மூலமாகவும் இந்த சமூகத்திற்கு நாம் நன்மை செய்ய முடியும். ஆக நாம் இதெல்லாம் செய்ய தவறும் பொழுது நாம் வந்து நமக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்கல, நமக்கு மட்டும் கெடுதல் பண்ணிக்கல, இந்த சமூகத்திற்கும் சேர்த்து தான் நாம் வந்து எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொட்டு அதாவது காயத்ரி மந்திரத்தை தொட்டு இவ்வளவு விளக்கங்களை இவ்வளவு விஷயங்களை அவர் நமக்கு சொல்கிறார். அடுத்தது வாழ்க்கையில் நமக்கு வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பிரார்த்தனை பண்ணி கொண்டால் நமக்கு மனசுக்கு வந்து லேசாகுது, இனிமேல் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கஷ்டம், அது நீங்கிறதுக்கு தான் பிரார்த்தனை. ஆனால் பெரியவா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறது தப்பு. நம் சித்தாந்தப்படி, நம் மதத்தினுடைய சித்தாந்தப்படி நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நம்முடைய கர்மா, அதை தவிர்க்க நினைப்பது அப்படிங்கிறது எஸ்கேபிசம். பக்தி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது, இதை கொண்டு பிச்சை எடுக்கக்கூடாது. பக்தியை கொண்டு ஒருத்தன் பிச்சை எடுக்கவே கூடாது சொல்லிட்டு அவர் சொல்றார். பெரியவர் பகவத்கீதையை தொட்டு இந்த இடத்துல அவர் ஒரு உதாரணம் சொல்றார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதி நக அர்ஜுன், அதான் கிருஷ்ணன் சொல்றான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதி நக அர்ஜுன ஆர்த்தோ ஜிஞ்சாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னை நான்கு விதமானவர்கள் பக்தி செய்கிறார்கள். ஒருத்தன் ஆர்த்தன் எனப்படுபவன், இன்னொருவன் ஜிக்ஞாசு அப்படிங்கிறவன், மூன்றாமவன் அர்த்தார்த்தி, நான்காமவன் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஆர்த்தன் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுறவன், ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவன், ஒரு சராசரி பிரஜை. அதே சமயம் இவனுக்கு வந்து வியாதியால் கஷ்டம், பணத்தால் கஷ்டம், பிறர் செய்கிற துரோகத்தினால் கஷ்டம், இப்படி பலதனால் அவனுக்கு பிரச்சனைகள் வரலாம். இவர்கள் அந்த 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 பிரச்சனைகள் இருக்குல்ல, அது தாங்க மாட்டாமல் அதை இறக்கி வைக்கிறதுக்காகத்தான் இவர்கள் வந்து என்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். கிருஷ்ணன் சொல்கிறான் தாங்கிக்க முடியல, அதனால் ஐயோ இது நீங்கணும், கிருஷ்ணா எனக்கு அனுகிரகம் பண்ணு, உன் அருளாலே இதெல்லாம் நீங்கட்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்த கேட்டகரி வந்து ஜிஞ்சாசு, அதாவது ஞானம் அடைய விரும்பி சாதகம் செய்பவன். இவன் வந்து பொன் பொருளை கேட்கவே மாட்டான் இவன் நம்மகிட்ட. ஞானம்தா என்பான், அதாவது பகவானின் கல்யாண குணங்களை எண்ணியபடியே இருப்பவன் இவன். இவன் காசு பணம் எதையுமே கேட்க மாட்டான். இவன் வந்து தனியே ஞானம்தா என கேட்க தேவையே இல்லை. ராமநாமம் சொல்பவர்கள் ராமனாகவே ஆகிவிடுவது போல கல்யாண குணங்களை அனுபவித்து அதுவாக மாறிவிடுவார்கள். இப்போ நம்ம ஒரு கதை சொல்கிறோம், அதில் ரொம்ப உணர்வு குருவமான ஒரு காட்சி. இப்போ குலசேகர் ஆழ்வார் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு உபதேசம் உபன்யாசம் கேட்கும் பொழுது தான் ராஜா நாம் கேட்டுட்டு இருக்கிறது உபன்யாசங்கிற நினைப்பே அவருக்கு மறந்து போயிடுமா. இப்போ ராமாயணத்தில் வந்து ராமன் வந்து சுக்ரீவனுடைய படையோடு இலங்கைக்கு புறப்பட்டு அதற்காக கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது
அந்த கட்டத்தை உபன்யாசகர் சொல்றதை கேட்டுட்டு குலசேகர் ஆழ்வார் எழுந்து அந்த உபன்யாசகரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரா, சுவாமி நானும் ஒரு ராஜா, எங்கிட்டையும் ஒரு பெரிய படை இருக்கு, என்னுடைய படையையும் நான் ராமகாரியத்திற்காக அனுப்புகிறேன், இந்த படையும் சேர்ந்து சென்று சென்று ராவணத்தை வதம் பண்ணி ராவணனை கொண்டுட்டு அங்கே இருக்கிற சீதாதேவியை மீட்டு வரணும், அப்போதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த உபன்யாசகர் சொன்னாராம், நான் என்றைக்கோ நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் இப்போ நடக்க போகிறதா நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேள், இருந்தாலும் இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய தோய்ந்த பக்தி, இந்த பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன், இப்படி தான் பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபன்யாசகர் குலசேகர் ஆழ்வாரை பாராட்டினாராம். ஆக இப்படிப்பட்டவர்கள், இப்படி நாம் பக்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் கல்யாண குணங்களை அனுபவிப்பதுன்னு பேர். அதுக்கு தான் ஒரு உபன்யாசத்தில் வந்து நாம் திருக்கல்யாணம் செய்து பார்ப்பது, அப்புறம் திருவிளையாடல்களை சொல்லி கேட்பது, இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் செய்யும்பொழுது நமக்குள்ள அந்த பாவனை ஏற்படுறது, அந்த பாவனையே பக்தி பாவமாக மாறி நமக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அதை செய்கிறது. இப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களை கிருஷ்ணன் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஜிஞ்சாசு அப்படின்னு சொல்கிறான். இந்த மூணாவதா அர்த்தார்த்தி அப்படின்னு, அர்த்தார்த்தி அப்படின்னு சொன்னால் பொருள் வேண்டுபவன், கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறவன். இவன் அர்த்தம்னு சொன்னால் இங்கே பணம், அர்த்தி அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறவன், யார்னு சொன்னால் நிறைய செல்வம் வைத்து கொண்டிருக்கிறவன், இவங்கிட்ட லட்சம் இருக்குது, இந்த லட்சத்தை கோடி ஆக்கணும், கோடியை இன்னும் பல கோடி ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக, பெரும் கோடீஸ்வரர்களாக இன்றைக்கு யார் இருக்கிறார்களோ இவர்களுக்கு பேர் தான் அர்த்தார்த்தி அப்படின்னு பேர். அடுத்தது நான்காவது கேட்டகரி யாருன்னு சொன்னால் ஞானி, ஞானியும் என்னை பூஜிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஞானியே சித்தனன், ஞானி தான் முனிவன், ஞானி தான் ரிஷி, அந்த வடிவம் கொள்ளுகின்றவன், இவனை வெட்டினாலும் வருத்தப்பட மாட்டான், இவன் கையையோ காலையோ வெட்டினாலும் குத்தினாலும் இம்சப்படுத்தினாலும் இவன் உடம்புக்கு எது நேர்ந்தாலும் இவன் வருத்தப்பட மாட்டான். காரணம், இந்த உடம்பு வந்து நிலையற்றது, அழிந்து போகக்கூடியது, ஆத்மா அழிவற்றது, ஆகையினால நமக்கு நம்ம கவனமெல்லாம் நம்மளுடைய உறுதியெல்லாம் ஆத்ம மேம்பாட்டில் இருக்கட்டும், இந்த உடம்பை பற்றி நாம் பெருசாக கவலைப்பட தேவையில்லை என்கின்ற ஞானம் கொண்டு அவன் நடக்கிறான். இப்படிப்பட்ட நான்கு தன்மை படைத்தவர்களும் என்னை வந்து நேசிக்கிறார்கள், என்னை பூஜிக்கிறார்கள், இவர்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நானும் கேட்டு இவர்களுக்கு நான் அனுகிரகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த இடத்துல இப்படி கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிற காரணத்தினால நாம் எந்த கேட்டகரின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாம் வந்து எந்த நிலையிலையும் நமக்கு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம கர்மா காரணம்னு சொல்லி அதை அனுபவிச்சு தான் தீக்கணுமே தவிர அதிலிருந்து தப்பித்து நாம் வந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, முடியவும் முடியாது, அது காத்திருந்து வட்டி போட்டு திரும்ப வரும். அப்போது இந்த மாதிரி பிரார்த்தனை அப்படிங்கிறது எப்படியா இருக்கணும்னா, லோகம் சிறப்பாக இருக்கணும், எல்லாரும் சிறப்பாக இருக்கணும்னு பொதுவாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பொதுவாக பிரார்த்தனை பண்ணிக்கிற அந்த ஒரு மனம், அந்த ஒரு சுயநலமற்ற ஒரு பொதுநல பாங்கு ஒருத்தனுக்கு எப்போ வரும் தெரியுமா, அவன் புலன்களை அடக்கி தினந்தோறும் மூன்று வேளை சந்தியாவந்தனம் செய்கின்றவனாக, காயத்ரி சொல்லுகின்றவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு இதெல்லாம் வசப்பட்டுடும். இந்த காயத்ரிக்கு காயத்ரியினுடைய சக்தியை மையமாக வச்சு ஒரு கதை உண்டு, ரொம்ப சுருக்கமாக அதை நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு மலையாள தேசத்து ராஜா, அவனுக்கு உடம்பெல்லாம் ரோகம் அழுகி போயிடுது, எந்த மாத்திரை மருந்தும் வேலை செய்யல. அவனுடைய மந்திரி தண்டோரா போடுறான், என்னுடைய ராஜாவனுடைய உடல் நலத்தை, அதாவது ரோகத்தை நீக்குகின்றவர்களுக்கு அவர்களுடைய எடைக்கு தங்கம் வழங்கப்படும். அதை கேட்டு கர்நாடக தேசத்திலிருந்து ஒரு இளைஞன் வரான், ஒரு கன்னடியன். அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ராஜா மாதிரியே ஒரு பொம்மையை செய்து பக்கத்தில் வைத்து அந்த பொம்மைக்கிட்ட அவர் ராஜாவை பக்கத்தில் உட்கார வச்சு, நான் வந்து இப்போ இவருடைய ரோகத்தை நீக்கி காட்டுகிறேன், எனக்கு இடைக்கு இட தங்கம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொம்மையை பார்த்து அவன் பேச தொடங்க, பொம்மை பேச தொடங்குகிறது. இப்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த பொம்மையை பார்த்து மூணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கையா, அந்த பொம்மை வந்து இவனை பார்த்து மூணுன்னு கையை காட்டுறது, இவன் வந்து மறுக்கிறான். இப்போ அந்த பொம்மை என்ன பண்ணுறது, ரெண்டுன்னு கையை காட்டுறது மறுக்கிறான், அப்புறம் ஒன்றுன்னு கையை காட்டுறது, சரி போனால் போய்ட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற மந்திரி ராஜா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொடி இந்த ரோகம் இருக்கு இல்லையா அது அப்படியே அந்த பொம்மைக்கு போய்டுறது, ராஜா சுஸ்தமாயிடுறான், இவனுக்கும் தங்கம் கொடுத்துட்றார். இப்போ அந்த ராஜா கேட்குறான், என்ன செய்தாய், எப்படி என்னுடைய ரோகம் பொம்மைக்கு இடம் மாறியது,
இது என்ன மாயம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்றான், ஒரு மாயமும் இல்லை, நான் வந்து தவறாமல் மூன்று வேளை காயத்ரி ஜபிக்கிற ஒரு பிராமணன், முறைப்படி நான் அந்த காயத்ரியை ஜபிக்கிறேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு காரணம் உங்க கர்மா, இந்த கர்மா விலகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஈடாக புண்ணிய பயன் வந்து காயத்ரியை ஜபித்த புண்ணிய பயன் இருக்கு இல்லையா, அதை நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன சொல்லிட்டுன்னா, எனக்கு மூணு வேளை ஜபித்த புண்ணிய பயனையும் தந்தா உங்க ரோகத்தை நீக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை ரெண்டு வேளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் முடியாதுன்னு சொன்னேன். போனா போயிட்டு ஒரு வேளை காயத்ரி பயன், நான் ஒரு வேளை ஜபிக்கின்ற அத்தனை பயனும் உன்னை சேருவதாகன்னு சொன்னேன். அது அந்த ரோகத்தை எல்லாம் அது தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு உங்கள் ரோகம் நீங்கி விட்டது அப்படின்னும்போது தான் ராஜாவுக்கு தெரிஞ்சுதான், அதாவது இப்படி ரோகத்தையே நீக்கக்கூடிய அளவிற்கு காயத்ரிக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொட்டு அந்த கதை ரொம்ப விரிஞ்சுட்டே போகும். அவன் அதுக்கு பிறகு அடடா மந்திரத்தை விற்று தங்கத்தை வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அகத்தியர்கிட்ட போய், நான் வந்து பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் சேர்த்து வைத்திருந்த புண்ணியத்தை விற்று காசாக்கி விட்டேன், எனக்கு இப்போதான் நான் பண்ண தப்பு தெரியுது, அதனால இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு தகுந்த பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ செய்கிற பிராயச்சித்தம் அப்படிங்கிறது ஒரு நாள் ஒரு பொழுதுக்கானதாக இருக்கக்கூடாது, நித்திய பிராயச்சித்தமாக இருக்கணும் அப்படிங்கிறார். நித்திய பிராயச்சித்தத்தை நான் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், தாமிரபரணி நதிக்கரையில் நீ போ, அங்கே வந்து சேரன்மாதேவியில் அந்த கதையில் போய் நீ நிற்கும்பொழுது அங்கே ஒரு எருமை நின்று கொண்டிருக்கும், நீ போய் அதன் வாலை பிடித்துக்கொள், ஒரு மாடு பசுமாடு நின்று கொண்டிருக்கும், அதனுடைய வாலை பிடித்துக்கொள், அது போகிற போக்கிலெல்லாம் போ, அது எங்கே மண்டிட்டு அமர்ந்து விடுகிறதோ அந்த இடத்தோட நிறுத்திக்கோ, அது எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரத்திற்கு கால்வாய் வெட்டி அந்த ஆற்றினுடைய தண்ணீரை பரவச்சி, அது எங்கே படுத்துக்கொள்கிறதோ அங்கே வந்து ஒரு அணை கட்டி தேக்கு, இந்த நீரை காலம் பூரா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வயலுக்கு பயன்படுத்தி கொள்ளட்டும், அதனால் பயிர்கள் விளையட்டும், உயிர்கள் காக்கா குருவிகள் எல்லாம் வந்து அந்த பகுதியில் தாகசாந்தி செய்து கொள்ளட்டும் அப்படின்னும் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த பசு போகிறது. இவனும் அந்த தூரத்திற்கு இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு தங்கிட்ட இருக்கிற அந்த தங்கத்துக்கு அந்த இடத்த வாங்கி கால்வாய் வெட்டி தண்ணீரை பாய்ச்சி, இன்றைக்கும் அந்த கால்வாய் சரண்மாதேவியிலிருந்து இருக்கிறது, அதுக்கு பேர் கன்னடியன் கால்வாய்னு பேர். கன்னட தேசத்து பிராமணனால் காயத்ரியை அவன் பணயம் வைத்து பெற்ற தங்கத்திலே அவன் உண்டாக்கினது அப்படின்றது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது. அதில் இன்றைக்கும் அதில் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது, அந்த தண்ணீர் வந்து தினந்தோறும் ஒருத்தருக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது, அதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விளைகின்றன, உயிர்கள் தாகசாந்தி செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, எல்லா காலங்களிலும். அதனால தான் நித்திய பரிகாரம் அப்படிங்கிறது கோயிலுக்கு போகிறது, நித்திய பரிகாரம் அப்படிங்கிறது குளம் பெற்றது, நித்திய பரிகாரங்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் செய்வது, இதெல்லாம் நித்திய பரிகாரத்தோடு சேர்த்து நித்திய பரிகாரத்தை ஒருவன் செய்து விட்டால் அவன் சந்ததிகள் செய்த பாவத்திலிருந்து சகலமும் நீங்கி விடுகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய இறப்புக்கு பிறகும் இங்கே அந்த நித்திய பரிகாரத்தால் விளைகின்ற நல்லது அவனுக்கு காவலாக இருந்து அவனுக்கு முக்திக்கு துணை செய்கிறது, அவன் பரம்பரைக்கு துணை செய்கிறது. இப்படி இதற்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இந்த குறைந்த காலம், அதனால் வந்து ரொம்ப விரிவாக காயத்ரியை தொட்டு அப்புறம் அதனுடைய மின்னும் அதனுடைய பயன்பாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பின்னால் இன்னும் நிறைய கதைகள் இருக்கின்றன, இங்கே நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. இருப்பினும் ஒரு முகநூல் வாயிலாக வந்து இவ்வளோதான் ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துக்குள்ளே தான் நம்ம பேசணும், அதுதான் வந்து கேட்கறதுக்கும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு இன்றைய தினம் உங்கள் முன்னிலையில் மகாபெரியவரும் காயத்ரியும் அப்படிங்கிற அந்த தலைப்பை ஒட்டி காயத்ரியை பற்றியும் சந்தியாவந்தனத்தை பற்றியும் பிராமணர்களை பற்றியும் அவர்களுடைய கடப்பாடுகளை பற்றியும் அடுத்து மகாபெரியவரை தொட்டு கிருஷ்ணன் வந்து என்னென்ன சொன்னா அப்படிங்கிறது பற்றியும்லாம் நாம் சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயார் மாமா மற்றும் அந்த அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.